அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவண்ணாமலை. திருவண்ணாமலை உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருவாங்க. இருந்தாலும் குறிப்பிட்டு இந்த பௌர்ணமி நாட்களில் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கும். கோவிலுடைய பின்புறம் இருக்கக்கூடிய அண்ணாமலை அப்படின்னு பக்தர்களால் அழைக்கப்படக்கூடிய மலையை சுற்றி இருக்கக்கூடிய சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க. இதனால திருவண்ணாமலை நகரமே விழா கோலம் பூண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படியும் குறிப்பிட்டு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது. இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி 9ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4-6 மணிக்கு தொடங்குகிறது. இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிரிவலம் எப்படி சிறப்பு பெறுது, இங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நீங்கள் இது போல் திருவண்ணாமலை கிரிவலம் போன அனுபவம் இருக்குது அப்படின்னா, மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக அமையும், வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக மாதம்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாளுமே வழிபாட்டிற்கு சிறப்பான நாளாக தான் அமையுது. அதிலும் குறிப்பிட்டு அமாவாசை, பௌர்ணமி, சனிக்கிழமை இது போன்ற நாட்கள்லாம் ரொம்பவே விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த புரட்டாசி மாதம் 2022 புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமி 9ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த பௌர்ணமியில் கிரிவலம் அப்படிங்கிறது 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4-6 மணிக்கு தொடங்கி 10ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 3-9 மணி வரை பக்தர்கள் கிரிவலம் செல்லலாம் அப்படின்னு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்கள் கிரிவலம் செல்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சிறப்பான தகவலாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மலையே மகேசன் அப்படின்னு போற்றப்படக்கூடிய இந்த திருவண்ணாமலை கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது எப்போதும் வழக்கம்தான். குறிப்பிட்டு இப்போது இந்த கொரோனாவுக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் சிறப்பான விமர்சையான ஒரு மக்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நாம் சொன்ன இந்த நேரத்தில் கிரிவலம் செல்ல உகந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதால இந்த நேரத்தில் கூடுதலான பக்தர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கிரிவல பாதையில் அன்னதானம் செய்பவர்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் முறையாக அனுமதி பெற்று செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடந்த புரட்டாசி மாத வல்லற்பரை பிரதோஷ பூஜையை ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டிருக்காங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் புரட்டாசி மாத வல்லற்பரை பிரதோஷ பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்ததுன்னு பார்த்தோம். இதையடுத்து இப்போ இந்த பௌர்ணமி இதையடுத்து கோவிலில் இருக்கக்கூடிய கொடிமரத்தின் அருகில் அதிகார நந்தி, கிளிகோபுரம், எதிரில் இருக்கக்கூடிய சிறிய நந்தி, ஆயிரங்கால் மண்டபம், அருகில் இருக்கக்கூடிய பெரிய நந்தி ஆகியவற்றுக்கு பால், பன்னீர், மஞ்சள், சந்தனம், தேன், இளநீர், எலுமிச்சை, தயிர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் இந்த பிரதோஷத்தை முன்னிட்டு செய்யப்பட்டது. தொடர்ந்து நந்தியம் பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜையும் நடந்தது. இதை ஏராளமான பக்தர்கள் பார்த்து ரசித்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் இந்த பௌர்ணமியும் வெகு சிறப்பாக களைக்கட்டி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் திருவண்ணாமலைக்கு நீங்கள் போக திட்டமிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்குவது தான் திருவண்ணாமலை. ஈசன் நெருப்பாக நின்று மலையாக குளிர்ந்த தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோவிலுக்கு போய் அந்த கடவுளை வழிபட்டா முக்தி அப்படிங்கிறதெல்லாம் மற்ற கோவில்களுக்கு, ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் அப்படின்னு சொன்னால் அது திருவண்ணாமலை தான். மேலும் உமையவளுக்கு இடபாகத்தை அளித்து ஈசன் அம்மையப்பராக திகழக்கூடிய தலம் அப்படின்னு பல்வேறு சிறப்புகளை கொண்டது இந்த திருவண்ணாமலை. திருவண்ணாமலை மலையில் அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்பிகையையும் தரிசிப்பது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான விஷயம். அதே அளவு சிறப்பானது அண்ணாமலையை வலம் வந்து வணங்குவது. அருணாச்சலேஸ்வரரை மனதில் நினைத்து அவருடைய பெயரை உச்சரித்தவாறே கிரிவலம் வரும்போது
நம் உடலில் இருக்கக்கூடிய பிணிகள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிவலம் வருவதன் மூலமா உடலும் உள்ளமும் நலம் பெறும் என்பதுதான் நம்பிக்கை. திருவண்ணாமலையானது கிருதா யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும், தற்போது கலியுகத்தில் கல்மலையாகவும் விளங்குகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் மேற்கொண்டா தீராத நோய்களும் தீரும், அனைத்து பாவங்களும் விலகி மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணரை தரிசித்து அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூத நாராயணர் தான் திருவண்ணாமலையில் காவல் தெய்வமா சொல்லப்படுது. அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டா எந்த விதமான இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை. பிறகு வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை வணங்கலாம். அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசனம் செய்யலாம். அதன் பிறகு கோயில் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு மலையை வலம் வர தொடங்கலாம். கிரிவலத்தை இப்படித்தான் தொடங்க வேண்டும் அப்படிங்கிறது நியதியாகவே சொல்லப்படுது. உலகில் இருக்கக்கூடிய பழமையான மலைகளில் திருவண்ணாமலையும் ஒன்று என்ற கருத்தும் உண்டு. அதனுடைய வயது 260 கோடி வருடங்கள் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. 2671 மீட்டர் உயரத்தினுடனும் 14 கிலோமீட்டர் சுற்றளவுடனும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது இந்த அண்ணாமலை கோவில். மேலும் மலையை சுற்றிலும் எண்கோண வடிவில் 8 சிவலிங்கங்கள் அமைந்திருக்கு. இவை இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிதிரியலிங்கம், மேலும் வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானியலிங்கம் இவையெல்லாம் சொல்லப்படுது. இந்த லிங்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. இது மட்டும் இல்லாம ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்கள், 16 விநாயகர் கோவில்கள், 7 முருகன் கோவில்கள், ஆதி காமாட்சி அம்மன் அப்படின்னு மொத்தமாக 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக பாதை கிரிவல பாதையா சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகி ராம்சுந்தர்குமார் ஆகியோருடைய ஆசிரமங்களும் இங்கு அமைந்திருக்கு. இங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் அவருடைய தேவைக்கு ஏற்ப முன்பதிவு செய்து கொண்டு அறைகள் எடுத்து தங்குவாங்க. முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய அண்ணாமலையின் அடிவாரத்தை சுற்றி வரும்போது சக்தி மிக்க மூலிகை செடி கொடிகளும் காற்றை சுவாசிப்பதன் மூலமாகவும் நாம உடல் நலம் மேம்படுவதாகவும் இங்கு இருக்கக்கூடிய மூலிகையுடைய மகிமையை சொல்றாங்க. மலையினுடைய சக்தி மிகுந்த அதிர்வுகள் நம்மளுடைய வாழ்வை சிறப்பானதாக மாற்றுமா? நிறைமாத கர்ப்பிணி பெண் எப்படி அமைதியாக ஆனந்தமாக வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்து நடந்து செல்வாளோ, அதே போலதான் நம்மளுடைய முழு முதற் கடவுளான சிவபெருமானை மட்டுமே மனதில் நினைத்து அவருடைய திருப்பெயரை உச்சரித்து கொண்டே பொறுமையாக பக்தியுடன் நடந்து இந்த கிரிவலத்தில் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கிரிவலம் செல்லும்போது ஓடவோ அல்லது வேறு ஏதேதும் செய்யவோ, பேசவோ, சாப்பிடவோ கூடாது அப்படின்னு கூட ஒரு சிலருடைய கருத்துக்கள் சொல்லப்படுது. மேலும் எண்ணம் முழுவதுமே அருணாச்சலேஸ்வரர் மட்டுமே நினைத்து கொண்டு போகணும். கிரிவலம் செல்லும்போது எறும்பு புற்றுகளுக்கு அன்னமிட்டாலோ அல்லது இனிப்பு வாங்கி வைத்தாலோ பெரும் புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை 1000 எறும்புகள் உண்கிறதோ அத்தனை 1000 உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கும். கிரிவலம் செல்வதற்கு அனைத்து நாட்களுமே உகந்த தினங்களாகத்தான் சொல்றாங்க. அதிலும் குறிப்பிட்டு பௌர்ணமி தினத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய கிரிவலத்திற்கு மற்ற தினங்களை விடவும் அதிக சிறப்பு உண்டு அப்படின்னு ஞானிகளும் யோகிகளும் கூறியிருக்காங்க. ஊழ்வினையை நீக்கக்கூடிய திருவண்ணாமலையை நினைத்தாலே பாவங்கள் தீரும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. நாம வளம் வர வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்திலேயே சகல தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமையில கிரிவலம் சென்றோம் அப்படின்னா சிவலோக பதவி கிடைக்குமா? திங்கட்கிழமை கிரிவலம் சென்றோம் அப்படின்னா இந்திர பதவி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை கிரிவலம் கடன் வறுமை நீக்கும். புதன்கிழமை கிரிவலம் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும். வியாழன்கிழமை கிரிவலம் ஞானம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை கிரிவலம் வைகுண்ட பதவி கிடைக்கும். சனிக்கிழமை கிரிவலம் பிறவி பிணிகளை அகற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா ஒருவர் குதிரையில் அமர்ந்து காட்டு பூனையை துரத்துகிறார். அப்போது எதிர்பாராவிதமாக காட்டு பூனை, குதிரை,
ராஜா ஆகியோர் இறந்து போறாங்க. மூவரும் ஒரே நேரத்தில் இறந்து போனாலும் குதிரையும் காட்டுப்பூனையும் மோட்சம் அடையிறாங்க. ஆனா ராஜாவுக்கு மட்டும் மோட்சம் கிடைக்கலையாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ராஜாவிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனை தான் காட்டுப்பூனைக்கு இருந்திருக்கு. ராஜாவினுடைய ஆணையை கேட்க வேண்டும் என்று ஒரே எண்ணம் தான் குதிரைக்கு இருந்திருக்கு. ஒரே சிந்தனையுடன் ஓடியதால குதிரைக்கும் பூனைக்கும் மோட்சம் கிடைத்து விட்டது. ஆனால் பல சிந்தனைகளுடன் காட்டுப்பூனையை துரத்தியதால ராஜாவுக்கு மட்டும் மோட்சம் கிடைக்கல. இது போன்றுதான் கிரிவலமும் மனதில் எந்தவித சிந்தனையும் இல்லாமல் அண்ணாமலையானை ஒருவனை மட்டுமே நினைத்து கிரிவலம் சென்றோம் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் திருவண்ணாமலை கிரிவலத்தை பற்றிய ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.